உங்கள் பணப்பட்டியில் வந்து நிறைய பணம் சேரணுமா, எடுக்கெடுக்க குறையாமல் இருக்கணுமா, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அன்பர்களே, நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் எஸ் திருமணிக்கண்ணன், நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனலில் வந்து பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க போகிறது முக்கியமான பதிவு, கேஷ்பாக்ஸ் எவ்வளோ முக்கியன்றதை பற்றி தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பணப்பெட்டி எவ்வளோ முக்கியன்றதை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஏன் வந்து நம்ம பணப்பெட்டி வைக்கணும்? இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, செல்வந்தர்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா, பெரிய நம்ம படத்துலலாம் கூட பார்த்துருப்போம், பெரிய இரும்பு பெட்டி வச்சுருப்பாங்க. அதில் வந்து அவங்க தனியாக பெட்டியில் வந்து நீங்கள் பணத்தை வந்து சேர்த்து வைப்பாங்க. நம்ம வந்து பெரிய பெட்டி தான் வைக்கணுன்றது அவசியம் கிடையாது, நம்ம சைஸுக்கு வந்து நம்ம சின்ன பெட்டி கூட வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா பணப்பெட்டி வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பணப்பெட்டி வைக்கும் பொழுது தான் நம்ம லக்ஷ்மிக்கு ஒரு இடத்த வந்து கொடுக்குறோம். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, குளிக்கிறதுக்கு தனியான இடம் இருக்கும், சமையலுக்கு தனியாக இருக்கும், பெட்ரூமுக்கு தனியாக இருக்கும், அது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து தனித்தனி இடம் இருக்கும். ஆனால் பணத்தை வைக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் வந்து இருக்காது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 70-80% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து தனியாக வச்சுக்கிற அந்த ஆப்ஷனே வச்சுக்க மாட்டாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்கிட்ட என்ன நிறைய கையில் பணமாக இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து பணமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் மணி தான் யூஸ் பண்ணுறோம், நம்ம இப்போ 9 கார்டு தான் எடுத்துகிட்டு போகிறோம், அதனால் வந்து பணத்தை வந்து நம்ம வைக்கிறதே இல்லை. பணத்தை நம்ம வைக்கவே இல்லை அப்படின்னா பணம் எப்படி நம்மக்கிட்ட வந்து சேரும்? அதை நல்லா யோசிச்சு பாருங்கள். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, பணப்பெட்டின்றதை வந்து நம்ம தனியாக வைக்கணும்னு நாம் சொல்கிறோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பணப்பெட்டி எப்பயும் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடாது. நீங்கள் இரும்பு இல்லைனா வந்து மரத்தில் வந்து தாராளமாக வந்து பணப்பெட்டியை வந்து வைக்கலாம். இப்போ நீங்கள் பணப்பெட்டியை வைக்கும் பொழுது எப்படி வைக்கணுன்றதை வந்து கவனம் பண்ணணும். ஃபஸ்ட்டு பணப்பெட்டி எடுக்கும் பொழுது நீங்கள் வைக்கும் பொழுது ஒரு பட்டு துணி கீழே விரிச்சிக்கணும், சின்னதாக ஒரு பிட்டு பட்டு துணி. அது பச்சை கலர் இருந்தால் வந்து ரொம்ப விசேஷமானது, பச்சை கலரில் ஒரு பட்டு துணி விரிச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் உள்ளே வைக்கக்கூடிய பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பச்சை கற்பூரம் வைக்கலாம், கல் உப்பு வைக்கலாம். பச்சை கற்பூரம் வைக்கும்போது ஒரு துணியில் வச்சு நீங்கள் பச்சை கற்பூரம் வைக்கணும், பிளாஸ்டிக்கில் அதுவும் வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பிளாஸ்டிக்கில் இப்போ சப்போஸ் சின்ன டப்பா வைக்க போகிறீங்க அப்படின்னா கூட அதில் தொலை போட்டு வந்து வைக்கணும். மேக்ஸிமம் பிளாஸ்டிக் வைக்காமல் பச்சை கற்பூரத்தை ஒரு துணியில் கட்டி நீங்கள் வந்து உள்ளே வைக்கிற மாதிரி இருக்குங்க. பச்சை கற்பூரத்தை பற்றி, இந்த மூட்டையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதில் 4-5 பொருள் சேர்த்து வந்து வைக்கலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எங்கள் பதிவை பற்றி நாங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். பச்சை கற்பூரம் வந்து நம்ம எப்படி வந்து பையா பண்ணுறதுன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட கேஷ்பாக்ஸில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சில்வர் காயின், மகாலட்சுமி படம் போட்ட சில்வர் காயின் கொண்டு நீங்கள் உங்கள் கேஷ்பாக்ஸில் வைக்கலாம். சில்லறை பணம், இப்போ வைக்கும் பொழுது சில்லறையாக இருக்கும், பணமாக இருக்கலாம். வைக்கும் போது எப்படி அடுக்கணும் அப்படின்னா, 2,000, 500 அந்த மாதிரி வந்து ரெகுலராக நீங்கள் வந்து கரெக்டாக டினாமினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அடுக்கணும். பணத்தை வந்து சரியாக அடுக்கி வைக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண வசியத்தில். இந்த மாதிரி சரியாக அடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு பணம் வந்து சேரும். ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ நீங்கள் டிரான்சாக்ஷன் நீங்கள் வெளியே பண்ணிகிட்டு இருந்தாலும், இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து நீங்கள் இந்த வியாபாரத்துக்கான 2,00,000 நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா, இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து ராத்திரி இந்த மஞ்சள் பையில் கொண்டு வாங்க, வீட்டில் அந்த இடத்துல வைங்க, வச்சுட்டு மறுநாள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பேங்க்கில் கொண்டு போய் கட்டிடுங்க. வந்து உங்கள் வீட்டில் வந்து பணம் வந்துட்டு போகுதுன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி உங்களுக்கு நிறையா பணம் சேர்றதுக்கு. பணத்தை வந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரீங்க, திருப்பி கொண்டு போகிறீங்க, அப்போ பணம் உங்களுக்கு கேஷ்பாக்ஸுக்கு பணம் வருது, திருப்பி போகுது. அப்போ உங்களுக்கு நிறையா பணம் அந்த இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னா, இன்னும் வந்து நிறையா பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். பணத்தை வச்சு வச்சு எடுக்கும் பொழுது உங்களுக்கு நிறையா பணம் வந்து அட்ராக்ட் ஆகும். சின்ன கண்ணாடி துண்டு வைக்கலாம். ஏன் கண்ணாடி துண்டு வைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் வைக்கும்போது பணம் வைக்கும்பொழுது கண்ணாடி துண்டு வைக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அது உங்களுக்கு எதிர்க்க எதிர்க்க வைக்கும் பொழுது என்ன ஆகும், உங்களுக்கு அதிகமாக வந்து பணம் இருக்கா மாதிரி அது காட்டும், பணத்தை வந்து ரெட்டிப்பாக்கும். அதனால தான் வந்து கண்ணாடி துண்டு வந்து வைக்க சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குபேரர் பொம்மை வைக்கலாம், இல்லைனா குபேர எந்திரம் வைக்கலாம், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது வச்சுக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சொன்ன பொருட்களில் 1-2 பொருள் கூட நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு எது செட் ஆகும், எது என்னால் வாங்க முடியும், அந்த மாதிரி இருக்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அது வைக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண வசியத்துக்கு இருக்கிற முக்கியமான பொருட்கள் தான் வந்து நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி எப்போயும் வந்து உங்கள் கேஷ்பாக்ஸ் வந்து சுத்தமாக வச்சுருக்கணும், ரொம்ப அழுக்காலாம் வைக்கக்கூடாது. 15 நாளுக்கு ஒருக்க நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக வைக்கும் பொழுது
உங்களுக்கு பணம் வந்து நிறையா சேர்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. முக்கியமாக வந்து உடஞ்ச பொருள் எதுவுமே வந்து உங்கள் கேஷ் பாக்ஸில் வந்து வைக்கக்கூடாது. எப்போ நீங்கள் பணம் எடுத்தாலும் உள்ளே வச்சாலும் ஒரு சந்தோஷத்தோடு வைக்கணும், சந்தோஷத்தோடு எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து வெளியில் எடுக்கிறீங்க, பணத்தை செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னா திருப்பி வந்து என்ன பண்ணணும், அட்ராக்ட் மோர் மணின்னு சொல்லிட்டு திருப்பி அதை செலவு பண்ணுங்கள், உங்களுக்கு நிறையா பணம் வந்து திரும்பி சேரும். எண்ணும் பொழுது கவுண்ட்னு சொல்லி எண்ணுங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதை பற்றி நிறைய விஷயம் முன்னாடி பதிவுகளில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து பண்ணுங்கள். பணத்தை பெட்டி வைக்கிறதுக்கான பீரோ எப்படி இருக்கணுன்றதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். பணப்பெட்டி வைக்க போகிற பீரோ வந்து வாஸ்து பிரகாரம் தென்மேற்கு மூலையில் பீரோ வைக்கணும். வச்சுட்டு அதை நீங்கள் வடக்கு பார்த்து வைக்கலாம். வடக்கு பார்த்தீங்கன்னா அது குபேர திசை, இல்லைனா வந்து கிழக்கு பார்த்து கூட நீங்கள் வந்து பீரோ வைக்கலாம். வேறு எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் பீரோ வைக்க ட்ரை பண்ணாதீங்க. தென்மேற்கில் பீரோ வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பண வசதியும் வந்து கட்டாயமாக கிடைக்கும். இப்போ உங்கள் ரூமில் இருக்கீங்கன்னா அந்த ரூமில் தென்மேற்கு முறையில் வந்து வைங்க, வடக்கு பார்த்து வைங்க, இல்லைனா வந்து கிழக்கு பார்த்து வந்து நீங்கள் வைங்க. உங்கள் பீரோவில் வைக்கக்கூடாத பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கு சம்மந்தமாக இருக்கிற எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் உள்ளே வைக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கான கேஸ் ஹிஸ்ட்ரி, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் சேர்ந்துருப்போம் அதுக்கான கேஸ் ஹிஸ்ட்ரி, அதை பற்றியும் வைக்காதீங்க. அடமான சீட்டு அதையும் வந்து நீங்கள் வைக்காதீங்க. பணப்பெட்டி இருக்கிற அந்த பீரோவில் இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் வைக்காதீங்க. எது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கோ அந்த விஷயத்த வந்து நீங்கள் உங்கள் பீரோவில் வந்து வைக்காதீங்க. லோன் வாங்குறீங்க, லோனுக்கான டாக்குமெண்ட்டும் அதில் வைக்காதீங்க. நீங்கள் தனியாக வந்து உங்களுக்கு அதுக்கான ஒரு பீரோ இருக்கும்ல, அதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து நீங்கள் அங்கே வச்சுக்கோங்க. பணத்தை எங்கே வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல இதெல்லாம் வந்து வைக்காமல் இருக்கிறது வந்து நல்லது. இந்த பதிவில் நாம் வந்து பணப்பெட்டினா என்ன, பணப்பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள்கள், பண்ணக்கூடாத விஷயங்கள், எந்த திசையில் வந்து பணப்பெட்டி வைக்கலாம், வாஸ்து பிரகாரம் உங்கள் பீரோ வந்து எப்படி வைக்கணும், அதை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் கேட்டுட்டீங்க, உங்கள் வீட்டில் பணப்பெட்டி இல்லைன்னா பணப்பெட்டி வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவில் முக்கியமாக வந்து பணத்தை வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணுறோன்றதுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் நிறையா வந்து செல்வ செழிப்பாக வந்து நீங்கள் இருக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பதிவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு தேவை, இல்லைனா ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பணத்துக்கான ஏதாவது விஷயம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், பணவள ஆலோசகர்.